அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜோஸ்னா லைஃப் ஸ்டைல் விலாக். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஷாப்பிங் விலாக் தாங்க பார்க்க போகிறோம். கிறிஸ்மஸ்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ண போயிருந்தோம், அதை பற்றின பதிவு தான். ஒரு சில பதிவுகளை உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலில் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வந்து ஷாப்பிங் விலாக் வந்து போட்டிருக்கேன், கண்டிப்பாக ரொம்பவே நல்லாயிருக்கும், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம இந்த கிறிஸ்மஸ்க்கு தேவையான எல்லா திங்ஸும் வந்துட்டு நம்ம வாங்குறதுக்காக வந்திருக்கோம். இந்த கடை பார்த்திங்கன்னா ஹோல்சேல் கடை, நமக்கு ரேட்டு வந்து ரொம்பவே கம்மியாகவே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கடைக்குள்ளே வரும்பொழுதே அவ்வளோ ஒரு ஹாப்பி பாருங்கள், திங்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. எல்லாமே கலர்ஃபுல்லாக, எல்லாம் ஸ்மால் ஸ்மால் சைஸு, பிக் சைஸு, இப்படி நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வந்து நிறையவே இருந்துச்சு. நான் வந்துட்டு நம்ம வீட்லேயும் வந்து நான் குடில் வச்சுருக்கேன். அந்த குடில் பார்த்திங்கன்னா நான் சின்னதாக தான் வச்சுருக்கேன், அதுக்கு தகுந்தாப்போல் சின்ன சின்ன திங்ஸாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்திருக்கேன். நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. அந்த ஸ்டார்ஸ்லாம் பாருங்கள், எல்லா விதமான ஸ்டார்ஸுமே இருக்குது. இந்த ஸ்டார் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குதுன்னு. அது மட்டும் இல்லாமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், ஆல் கொடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்குங்க. இந்த ஷாப்பில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லா திங்ஸுமே வந்து கிறிஸ்மஸ்க்கு தேவையான அனைத்து திங்ஸுமே இருந்துச்சு ஒரே கடையில். நமக்கு பர்ச்சேஸ் பண்ணுறது கூட ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. இது போல் நம்ம ஹோல்சேல் கடைகளில் நம்ம வந்து திங்ஸ் வாங்கும்பொழுது நமக்கு திங்ஸோட ரேட்டு வந்துட்டு ரொம்பவே குறைவாக இருக்கும். அடுத்ததாக கிறிஸ்மஸ் ட்ரீயில் வந்துட்டு பெல்ஸ் எல்லாம் கட்டுவோம் இல்லையா, பெல்ஸு பாலு இதெல்லாம் கட்டுவோம் இல்லையா, அதுதான் நான் வாங்கியிருக்கேன். ரொம்ப சின்னதாக அழகாக கிடைச்சது, எல்லா விதமான கலர்ஸும் இருந்துச்சு. அதனால் நானும் அதில் ஒரு செட்டு வந்து வாங்கியிருக்கேன். பாருங்கள் எல்லா திங்ஸுமே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ஒரே கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லையா, பார்க்குறதுக்கே மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அதனால தான் சரி வீடியோ எடுத்துட்டேன். ஆனால் வீடியோ எடுத்துக்கிட்டே பர்ச்சேஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சுங்க. இது போல் அலங்காரம்லாம் நம்ம வந்துட்டு செய்யும் பொழுது குறிப்பாக வந்து குழந்தைங்க வந்துட்டு கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க, அவங்க ரொம்பவே ஹாப்பி ஆகிடுவாங்க, அதுவும் நமக்கு ரொம்பவே முக்கியம் இல்லையா. ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. அடுத்ததான் வந்துட்டு அந்த ஸ்டார்லாம் வாங்கினேன். எங்களோட ஏரியாவில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்டார் 10 நாளைக்கு இருக்கிறதே பெரிய விஷயங்க, அவ்வளோ பயங்கர காற்று அடிக்கும். அதனால தான் நம்ம வந்துட்டு இந்த பேப்பர்ஸ்லாம் இருக்குது ஸ்டாரு, அது நான் வாங்காமல் இது போல் வாங்கிட்டேன் நான். இதாவது கொஞ்ச நாளைக்கு ஆகாது வரும், இந்த பேப்பர்ஸ்னால் பிச்சுக்குன்னு போயிடும். ரொம்பவே அழகாக இருந்துச்சு பாருங்கள் ஸ்டார்ஸ்லாம், எல்லா வித டிசைன், நிறைய டிசைன்ஸு, ரொம்பவே அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. எதை எடுக்கிறதுனே தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ ஒரு நல்லா இருந்துச்சு. எல்லா பொருளுமே ரொம்பவே நல்லா இருந்தது பாருங்கள். இப்போ அதுதான் வாங்கிட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய சேனலில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குக்கிங் வீடியோஸு, ப்ளாகு, கார்டனிங் வீடியோ, ஷாப்பிங் விலாக், இப்படி ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக வந்துட்டு தொடர்ந்து என்னுடைய வீடியோஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு உடனே வந்துட்டு நோட்டிஃபிகேஷனில் வருங்க. அவ்வளவு தாங்க, எல்லா திங்ஸும் நம்ம வாங்கி முடிச்சிட்டோம். இப்போ வந்துட்டு கடையை விட்டு வெளியில் வந்தாச்சு. இந்த லைட் மட்டும் நம்ம வெளியில் வாங்கியாச்சு, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கனாக்கா அந்த தேங்காய் வந்து குறுத்து வந்துடுது இல்லையா, அது உள்ளே வந்துட்டு தேங்காய் பூ இருக்குங்க, சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், செமையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த இது போல் உங்களுக்கும் கிடைச்சது அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் அவ்வளவு அட்டகாசமாக இருக்குங்க. அவ்வளவு தான், அடுத்ததாக நம்ம வந்துட்டு துணி கடைக்கு வந்தாச்சு. இங்கேயுமே பார்த்திங்கனாக்கா நிறையவே நியூ கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. குறிப்பாக அந்த பொம்மை இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், ட்ரெஸ் அவ்வளோ அழகாக
செமையாக இருந்துச்சு, அந்த பொம்மைங்களை பார்க்குறதுக்கும் செமையாக இருந்துச்சு. அதான் நான் அப்படியே கேட்சப் பண்ணிட்டேன். சரி, உங்கள் கூடவும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், எனக்கு வந்து ரேட்டு வந்து அதிகமாக இருந்ததாக தான் நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா ஷாப்பிங் போயே 1 இயருக்கு மேலே ஆகிப்போச்சு. அதனால் வந்துட்டு ரேட்டு அதிகமாக இருந்ததாக தான் நான் ஃபீல் பண்ணேன். பரவாயில்லை, ஆனால் கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் வாங்கியாச்சு, அதுவே ஒரு சந்தோஷம்தான். ஆனால் இந்த ஷாப்பிங் விலாக் வந்துட்டு கண்டிப்பாக எங்களுக்கும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருந்துச்சு. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய வீடியோஸ் வந்து என்னால் எடுக்க முடியல. ஏன்னா பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே நம்ம வீடியோஸ் எடுக்கிறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்துச்சு. அவ்வளவுதாங்க, எல்லாருக்குமே ட்ரெஸ் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியாச்சு, நம்ம வீட்டுக்கும் வந்தாச்சு. இப்போ வந்துட்டு சர்ச்சிலேருந்து நம்ம வீட்டுக்கு வந்து கிறிஸ்மஸ் வாழ்த்து சொல்கிறதுக்கு கிறிஸ்மஸ் தாத்தா ஃபாதர்லாம் வந்திருக்கிறாங்க. அதோட ஒரு பதிவும் வந்துட்டு நான் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கிறிஸ்மஸ் பார்ட்டி கூட வந்துருக்காங்க பாரு. ஃபாதர் யூ ஆர் சோ தேங்க் யூ. பை சொல்லு, பை சொல்லு தாத்தா. கிறிஸ்மஸ் தாத்தா கொஞ்சம் ஹாய் சொல்லுங்க. பார்ட்டி பை. கிறிஸ்மஸ் பார்ட்டி கூட வந்துருக்காங்க பாரு. ஆ வந்துட்டேன். ஆ இல்ல அப்படியே குரூப்ல போட்டுருக்காங்க. அவ்வளவுதாங்க, இந்த பதிவை இதோட நான் முடிச்சுக்கிறேன். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவோட நான் உங்களை மீண்டும் வந்து சந்திக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னா மறக்காம ஜோஸ்னா லைஃப் ஸ்டைல் விலாகை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.